அதிகாரம் 1 குறள் 9 கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் குணத்தான் இறைவன் என் வகை குணங்கள் கொண்டவன் அவை தன் வயத்தன் தூய்மை இயற்கை அறிவு முற்றும் உணர்தல் பாசம் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில்லா ஆற்றல் மற்றும் வரம்பில் இன்பம் என் வகை குணங்களை கொண்ட இறைவனின் தாளை வணங்கா தலை பாதங்களை வணங்காத ஒருவன் கோளில் பொறியின் குணமிலவே புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே பொறிகள் என்பது கண் காது மூக்கு வாய் மெய் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் வகை குணங்கள் கொண்ட இறைவனின் வழி நடக்காதவர்களுக்கு பொறிகள் இருந்தும் புலன்கள் இல்லாத பொறிகள் போல அவை பயன் தராதவையே ஆகும். இந்த குறளுக்கு ஒத்த கருத்துடைய ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்களும் இனிய தமிழில் இயற்றியுள்ளார். ஆம், அவர் இறைவனுக்கு பதில் வாழ்க்கை துணையை கொண்டு இயற்றிய ஒரு பாடலின் முதல் சில வரிகள் இக்குறளுக்கு பொருந்தும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. குறள் ஒவ்வொன்றையும் இரு வரிகளில் சுருக்கிய வள்ளுவரையும் ஒரு பாடலில் அதிகம் எழுத வைத்தவர் அவர் துணைவியார் வாசுகி. வாசுகிக்காக அவர் எழுதிய வரிகள் அடிசிற்கினியாளே அன்புடையாளே, படிசொற்கடவாத பாவாய், அடிவருடி பின் தூங்கி முன் எழும் பேதையே போதியோ, என் தூங்கும் என் கண் இரா. வாசுகி மறைந்த பின் வள்ளுவர் எழுதிய இவ்வரிகள் அவர்களின் இனிய இல்லறத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் பயில்வோம், இறைவழி நடப்போம்.